www.cinemanew.in. இந்தியா தலைநகரம் டெல்லி. 8 மாத குழந்தையை நபர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடுமையாக பாதிக்கப்பட்ட குழந்தை இது குறித்து நபரின் குடியிருப்பின் அருகே இரத்த வெள்ளத்தில் மயக்கமான நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை பாதிக்கப்பட்ட குழந்தை தமது குடியிருப்பு அருகாமையில் உள்ள சிறுவர்களுடன் விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குறித்த நபர் அந்த குழந்தையை தூக்கி சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் போலீசார். நேற்று முன்தினம் 2 குழந்தைகளுக்கு தந்தையான 33 வயதான நபரை கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்தபோது குறித்த நபரின் மனைவி தங்களது குடியிருப்பின் மொட்டை மாடியில் பணி நிமித்தம் சென்றதாக கூறப்படுகிறது. கைதான நபர் மீது பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதே போல இந்த வார துவக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த இளம் பெண்ணை தாக்கி கும்பல் ஒன்று கூட்டு பலாத்காரத்துக்கு உட்படுத்தி கொள்ளையெடுத்தும் சென்றுள்ள சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.